அன்பான பிக்ஷனல் நேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு இருதாரயோகம் என்றால் என்ன இந்த அமைப்பு யாருக்கு நேரிடும் என்பதை பற்றியாகும் அன்பர்களே திருமணத்தில் முக்கியமானவை திருமணமான பின் ஜோடிகள் அல்லது தம்பதியர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே ஆகும் ஆனால் ஒரு சிலரது வாழ்க்கையில் சில தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டு இருதார அமைப்பு ஏற்பட நேரிடும் இந்த மாதிரி அமைய கிரகங்கள் அவரவர் ஜாதகத்தில் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாமா அன்பர்களே சந்திரனும் சனியும் ஏழில் இருப்பின் முன்னொருவருக்கு கல்யாணம் செய்யப்பட்ட பெண் இன்னொருவருக்கு வாழ்க்கைப்பட வேண்டி இருக்கும் ஏழாம் பாவம் சந்திரன் சுக்கிரன் ராசியாகவோ வர்க்கங்களாகவோ ஆகி அதற்கு சந்திரன் சுக்கிரன் இவர்களுடைய சம்பந்தமோ சம்பந்தம் ஏற்படின் இருதாரம் ஏற்படும் அல்லது ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பின் இருதார தோஷம் என்று கணிக்கலாம் அல்லது ஏழு குடையவன் உச்சம் அல்லது வக்கிரம் முதலிய காரணத்தால் இருதாரம் ஏற்படும் இதேபோல் லக்னாதிபதி எட்டிலிருந்து ஏழில் பாவகிரகம் இருப்பின் இருதார யோகம் அமைய வாய்ப்பு உண்டு இதேபோல் ஏழு குடையவன் சனி செவ்வாய் ராகு இவர்களுடன் கூடினால் தோஷம் ஏற்படும் இதேபோல் ஏழு குடையவன் சுபருடன் கூடி சத்ரு வீட்டிலோ நீச வீட்டிலோ இருந்து பாவகிரகம் ஏழில் இருந்தால் இரண்டு விவாகம் ஏற்படும் காரகன் பாவருடன் கூடினாலும் நீசராசி அம்சமேறி பாவ பார்க்கப்பட்டாலும் இரண்டு விவாகம் ஏற்பட நேரிடும் ஏழு அல்லது பதினொன்னில் இரண்டு கிரகங்கள் இருந்தால் இருதோரம் அமையும் இதேபோல் எட்டுக்குடையவன் லக்னத்திலோ ஏழிலோ இருப்பின் இருதார தோஷம் ஏற்படும் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பின் கலத்திர தோஷம் என்று கூறலாம் இரண்டுக்குடையவன் ஆறாம் இடத்திலிருந்து ஏழில் பாவர் இருப்பின் கலத்திர தோஷம் என்று கூறலாம் இதேபோல் ஏழில் அநேக பாவகிரகம் இருந்தால் தோஷம் உண்டு மேலும் செவ்வாய் சுக்கிரன் சனி ஏழில் இருந்தும் லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் இந்த தோஷம் உண்டு திருமணமானவர்கள் பெரும்பாலும் சிலருக்கு இந்த அமைப்பு வரும் இதை ஒப்பிட்டு பார்த்து பயப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை துணைக்கும் இந்த அமைப்பு இருக்கும் இதனால் பயப்படும் தேவையில்லை அப்படி இல்லை என்றால் இருவரின் ஜாதகங்களை பார்த்து பரிகாரம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி தோஷ அமைப்பு உள்ளவர்களுக்கு இதேபோல் தோஷம் உள்ளவர்களை இல்லறத்தில் இணைப்பது சிறந்தது மேலும் இந்த மாதிரி தோஷ அமைப்பு உள்ளவர்களுக்கு திருமண தடையும் ஏற்படும் அன்பர்களே இருதார அமைப்பு என்பது இரண்டிற்கு மேற்பட்ட திருமணம் நடிப்பதும் இருதார அமைப்பு என்றே கூறலாம் என்ன நேர்களே ஒரு ஜாதகத்தில் இருதார தோஷம் அமைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்